Panda. I got broads in Atlanta. Since you got me in the family. Credit cards in the scams. Getting the looks. Hello guys, welcome to Team Devil Official. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4v4 கிளாஸ் ஸ்குவாட் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இது யார் கூட நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக இந்த ஒரு ஸ்குவாட் தான். இது வேறு லெவல் ஸ்குவாட் தான் சொல்லியாலும் எல்லாருமே 70+ தான் இருந்தாங்க. ஒருத்தர் 68 69 இருந்தாங்க. இன்னும் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா 70+ நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடன் கூட நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க கைஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4v4 பொறுத்த அளவுக்கு டீம் கரெக்டாக இருக்கணும். அவங்க டீம் வேறு லெவலில் இருந்தாங்க. பட் காஸ்டியூமை பார்த்தோன்னா எனக்கே ஒரு அள்ளு விட்டுருச்சு. ஆனால் இரணா இந்த மாதிரி ஆள்லாம் வந்திருக்காங்க, ஏன்னும் எப்படி விளாட போகிறாங்கன்னு வேறு தெரியல. நானே பயந்துக்கிட்டு பம்பிக்கிட்டு உட்காந்துருந்தேன். என்ன பண்ணுறது, நம்மளே எப்படி இருந்தால் நம்ம டீமேட்லாம் நம்மளை பார்த்து எனக்கு கெட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு சரி இறங்கிறா கைப்புல் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சா நம்மகிட்ட இருந்து ஓசிக்கில் எடுத்துக்கிட்டப்ல. சரி ஓகே, ஆரம்பமே அமக்கலமாக இருக்குது, ஓசிக்கில் போயிடுச்சு. சரி ஓகே, ரெண்டாவது கிளம்பிடா அடா பாவி, இவர் வேறு பக்கத்தில் வந்தால் போடு வேறு லெவலில் இப்போ அடிச்சு போடுவாங்கன்னு நினச்சேன். பட் நம்ம அடிச்சு போட்டோம், என்ன இதுன்னே தெரியல. ஓகே ரைட், ஆளாக முடிச்சுங்க, ரிவ்யூ பண்ண போகிறாங்க. வாருங்க, நாக்காய் ஒரு 2 செகண்ட் கூட அவ்வளவு கீழே குதிக்கிறதுக்குள்ள ரிவ்யூ பண்ண ஆள் வந்துருச்சு. சரி ஓகே, 3 குழாவில் போட்டு முடிச்சு. என்னடா அது, ஃபர்ஸ்ட் டே டீமுங்கிற படக்குன்னு முடிச்சு விட்டீங்க அப்படின்னு கேட்கலாம். பட் நீங்கள் அவங்க எங்களை விளாட விட்டு விளாண்டுருப்பாங்க போல, எப்படின்னு தெரியல. நாங்கள் ஃபஸ்ட்டு எங்களை ஜெயிக்க விட்டு பார்ப்போம், அப்புறம் இவங்க எப்படி விளாட்றாங்கன்னு பார்த்துட்டு விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டுருப்பாங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். சும்மா தான் இவங்க ஆக்சுவலாக சாதாரண விளாண்டுருப்பாங்க போல், அதனால நாங்கள் ரவுண்ட் ஜெயிச்சுட்டு போயிட்டோம் போல. சும்மா சொல்ல கூடாது, வேறு லெவலில் விளாண்டாங்கன்னு சொல்லியாலும் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எத்தனை ரவுண்ட் நாங்கள் எடுத்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இதுக்கு தான் எடுத்திருப்போம். பட் நைட்டு ரொம்ப லேட்டாக ஹன் டைமில் போட்டதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு டீம் கிடைக்கல. நம்ம கில்ட் பிளேயரை வச்சு அழைச்சிட்டு போய் விளாண்டதுனால பார்த்தீங்கன்னா நம்ம இதில் எல்லாம் அதிகம் பார்த்திங்கன்னா செகண்ட் லேட்டு ஃபஸ்ட் லேட்டில் யாரும் பார்த்ததில்லைன்னா பார்த்துருக்காங்க. பட் அந்த மாதிரி ஆளுங்களோட விளாண்டதில்லை நாங்கள்லாம். அதனால் பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த லேட் பிளேயராக கொஞ்சம் நல்லா விளாடுவாங்க அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கும் நம்ம முன்னாடி ஏறி போகிறதுக்கே. அதுவும் இல்லாத நைட் நேரம் வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதாக இருக்கும், அதெல்லாம் நம்ம காரணம் சொல்லி காமிக்க முடியாது. சரி ஓகே, இப்போ வாங்க நம்ம கேம் பிளேயை பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா போன மேட்ச் மாதிரி இந்த மேட்சும் 3 நாக்கு வச்சுட்டு இது ஒருத்தரே ஒருத்தர் தான் இருக்கப்பறம் நம்மளே எப்படியோ ஒருத்தர் முடிச்சுட்டாச்சு, வேறு லெவலில் முடிச்சாச்சு. எல்லாத்தையுமே போடு குளோவில் வெளியே எடுத்துகிட்டு இளம்படா கைப்புள்ள, நம்ம விளாண்டாதான் நம்ம டீமேட்டு கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போந்து போடு ஹெட் ஷாட் வேறு லெவலு. அந்த கரெக்டாக அந்த மாஸ்க்லேயே அடித்தாச்சு, போடு வேறு லெவலில் அடித்தாச்சு. அவ்வளோதான், நம்ம பார்த்தீங்கன்னா 2 ரவுண்ட் எடுத்துகிட்டோம். சரி இவங்க என்னென்னது இவ்வளோ மக்கள் விளாட்றாங்க அப்படின்னு நம்ம டீமேட்டு கேட்குறாப்புல, இதெல்லாம் அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது, இவங்க நமக்கு விட்டு தந்து கூட விளாட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சிடமா அப்படி தான் தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நானே பயந்துட்டு தயக்கத்தில் தான் ஏறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சரி நம்மளை அடிச்சிட்டாங்கன்னா நம்ம டீம்மேட் நம்மளை ரிவ்யூ பண்ண வரேங்கிற பேரில் செத்து போயிடுவாங்க. அதனால் யாரும் நம்ம இதில் நாக் ஆகாதீங்க, ஃபஸ்ட்டு அவங்க டீம்மேட்டில் நாக்கு வைக்க பாருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். அவங்க நான் சொன்ன மெத்தேட அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், எங்கள் டீம்மேட்டில் நாக்கு வச்சோடனே அவருக்கு பேக் கவரில் 3 பேர் வந்திருந்தாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி தான் எல்லா ஸ்குவாடும் விளாண்டா ஈஸியாக ஜெயிக்கலாம். ஒருத்தரை நாக்கு வைக்கிறோம், 3 பேர் பேக் கவரில் வராங்க. அது மாதிரி தான் அவங்க வந்து விளாண்டாங்க. பட் இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு 2 மேட்ச் ஆகிடுச்சு. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி நம்ம டீம்மேட்டுக்கிட்ட என்ன தான் சொன்னாலும் நம்மளை மாதிரியே ஏறி வந்து படக்கு படக்கு நாக் ஆகிட்டாங்க போல். அதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்க வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு போல் போய்கிட்டே இருந்தது. அப்புறம் எப்படி அடிச்சு பிடிச்சி நம்மளும் மேட்ச்சை எடுத்து வேறு லெவலில் கொண்டு வந்தாச்சு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 3v3 தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒழுங்காக விளாடுங்க அப்படின்னு சொல்லி வாய் மூலம் நம்ம டீம்மேட்டில் 2 பேர் நாக் ஆகிட்டாங்க. சரி ரைட்டு, அவ்வளோ தான் மேட்ச் முடிஞ்சிட்டாட்டு தெரியுது, இவர் ஏதாவது ட்ரை பண்ணுவாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு எக்ஸ்பிரஷனோட வெயிட் பண்ணிட்டு கிடந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி இவர் வேறு எங்கெங்கே போயிட்டே கிடந்தாப்பில், இங்கிட்டு போங்க அங்கிட்டு போங்கன்னு சொல்லி இவரையும் விளையாட விடாமல் அவர் ஒரு பக்கம் போக நாங்கள் ஒரு பக்கம் போக சொல்ல அவர் இங்கிட்டும் போகாமல் அங்கிட்டும் போகாமல் ஒரு நாட்டு வெளியில் உட்காந்து மெடிக்கல் சுற்ற ஆரம்பிச்சிட்டாப்பில். போடு வேறு லெவல் அடி, பட் டபுள் பேரலுக்கு ஸ்கின் இருந்தாலுமே நம்ம நமக்கெல்லாம் நாக்கே ஆக மாட்டாங்க போல. 2 அடி அடித்தா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கிட்டு அங்கிட்டு அவரும் என்னென்னமோ பண்ண ட்ரை பண்ணாப்பில். பட் என்ன பண்ணுறது, 3 பேரும் 3 பேருக்கு உள்ள நடுவில் வந்து மாட்டிக்கிட்டா அதனால ஒன்றும் வேலைக்காகல. அடிச்சு போட்டு எமௌண்ட் போடாமல் நின்றுட்டே இருந்தால் யாருக்கும் விளையாட வராது. ஏன் பார்த்தீங்கன்னா எமௌண்ட் போட்டால் தான் மண்டை சூடாகிட்டே அவன் அடிச்சிட்டான்னா வாடா கைப்புள்ள ஓடி போய் அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா எல்லாரும் 2 ரவுண்டுக்கு மேலே எமௌண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. யாராக இருந்தால் ஜஸ்ட் ஃபார் ஃபன் மேட்ச் மாதிரி தான் இதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான் இது, நாங்கள் ஒன்றும் கில்டு வார் அந்த மாதிரிலாம் போக கூடாது. இவ்வளோ பெரிய பிளேயரோட நம்மளால் வார் வச்சுக்க கூடாது எப்பயுமே. சரி ஓகே, போடு வேறு லெவல் அடி, அரப்பாவில் எங்கே தான் நடிக்கிறீங்க, நான் ஒருத்தர் அடிச்சா 2 பேர் நினைக்கிறேன். ஏன்னா நான் 1 குளோவால் ஒரு பக்கம் ஒன்றா 7 குளோவால் 7 பக்கம் ஊனி வச்சிருக்காங்க. போடு வேறு லெவல் அடி நமக்கெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா குளோவால் சுற்றி ஊனலாம் அப்படின்ட்டு வந்தேன், பட் எங்கேருந்து அடித்தாங்கன்னே தெரில, தடையமே எல்லாம் முடிச்சு விட்டாங்க. சரி ஓகே ரைட், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இந்த மேட்ச்சை எப்படியாவது எடுத்து விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லி வாயை மூடலை.
பட் அங்கிட்டு ஒருத்தர் நாக்கு வச்சிட்டாங்க, அவ்வளோதான். நம்மளால குளோவலை போட்டு வெளியே வந்து இங்கிட்டு ஜம்ப் அடிக்கிறதுக்குள்ளேயே அடிச்சு விட்டாங்க. அங்கே பாருங்கள் 69 level கூட பிரச்சனை கிடையாது. பட் ஓல்டு லைட்லேருந்து விளாட்றாங்க, அங்கேருந்து விளாட்றவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ வரவங்களாம் எப்படி லெவல் ஆத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க்டு மேட்சாக போட்டு அந்த லெவல் எக்ஸ்பி கார்டெலாம் வச்சு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தி லெவலப் ஆயிடுறாங்க. பட் முன்னாடி இருந்த பிளேயர்லாம் அப்படி கிடையாது, இன்னமும் லெவல் 70-72 இருந்தாலுமே வங்கமான பிளேயிங் பண்ணுறாங்க, அவங்களும் நம்ம இதில் இருக்காங்க. லெவல் வேறு எப்படி ஏற்றணும் டிப்ஸ் கேட்டிருந்தீங்க, பட் அதை நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். இன்னும் 2 நாளில் வீடியோஸ் அது ரிலீஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஓகே கை, இப்போ வாங்க நம்ம வீடியோவை பார்த்துருவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைட் பிளேயர் கம்முன்னு குளோவல் போட்டு உட்காந்துட்டாப்புல அவருக்கு ஏதோ ஒர்க் இருக்கும் போல போயிட்டாப்புல. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஓல்டு லைட்லேருந்து விளாட்றவங்க எல்லாருமே பெரிய ஆளாக தான் இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ பிடிச்சி விளாட்றவங்க எல்லாருமே ஒரு கொஞ்சம் 18+ கிடையாது, காலேஜ் ஃபுல்லாம் கிடையாது, ரொம்ப பெரிய ஆளாக தான் இருக்காங்க. அந்த மாதிரி கொஞ்சம் வேலை இருக்கும், அதனால பார்த்தீங்கன்னா ஒரு வேலை எனக்கு வேலை இருக்குப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 குளோவில் சுற்றி வச்சுட்டு போயிட்டார் போல. நம்ம டீம்மேட் எப்படியும் அங்கே மோப்பம் பிடிச்சி போய் டே இங்கே தான் அந்த ஃபஸ்ட் லைட் உட்காந்துருக்காப்புல மனுஷன் போய் அடிச்சு போலான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மட்டும் அடிச்சு முடிச்சுட்டு வந்தாச்சு. அந்த கில்லு வேறு யாருக்கு போச்சு நான் சரியாக பார்க்கல, போடு ஒன் டேப் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குனேன். பட் ஒன்றும் உழுவு கிடையாது, யாருக்கு ஏற்றுக்காதீங்க. போடு வேறு லெவல் ஆளாக நாக்கு வச்சாச்சு, நாக்கு வச்சு அடிச்சு சேர்க்கிட்டு இங்கெல்லாம் 3 குளோவில் சுற்றி வட்ட குளோவில் போட்டால் தான் வேலைக்கு ஆகும், இல்லைன்னா எங்கேயாவது வந்து நம்மளை மண்டியடி போட்டுருவாங்க. போடு அவ்வளோதான், வேறு லெவலில் முடிச்சு விட்டாச்சு. அந்த ஃபஸ்ட் லைட் பிளேயர் தான் அவருக்கு அவங்க டீமுக்கு ராசி போல. அவரை கரெக்டாக முடிச்சிடணும் அந்த மேட்ச், நாங்களும் ஜெயிச்சிடறோம், நீ நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அவரை வச்சு தான் இவங்க முன்னாடி வராங்களோ என்னமோ, யாருக்கு தெரியும். சரி ஓகே, நம்ம பார்த்துருவோம் என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 ரவுண்ட் ஜெயிச்சிருக்கோம், அவங்க 2 ரவுண்ட் ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எந்த மார்ஷல் இருக்கு அடா பாவிகளா, என்ன எங்கள் ஏரியா விட்டு நான் வெளியவே வரல, அதுக்குள்ளே இவர் இவ்வளோ தூரம் வந்துட்டாப்புல. நம்ம இவங்ககிட்ட ஒன் டைம்லாம் பழிக்காது போல், வெளியவே வரமாட்டாங்க. சரி சப்போஸ் அடிச்சு கிடிச்சு விட்டானா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு வெளியே வரலையா என்னமோ தெரியல. போடு நல்ல டேமேஜ், ஆனால் ஓசி கீழ் போயிடுச்சு. அடா பாவிகளா, பேக்கில் லெஃப்ட்டில் ரைட்டில் அப்படின்னு இத்தனை பேர் வந்து விட்டாங்க, இவர் என்னடானா லெஃப்ட்டில் உட்காந்துட்டு குலால் சுற்றி அழுத்திட்டு இருக்காப்புல. இவர் பறந்து வந்து நாக்க வரப்பல, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நானும் இங்கிட்ட அங்கிட்டும் உள்ளட்ட இறச்சிக்கிட்டே இருக்கிறேன். பட் ஒருத்த மேலே கூட பட கிடையாது ஸ்டார்டிங்கில் அடித்தவன். பட் நம்ம டீம்மேட் இந்த ரவுண்டு வேறு லெவல் காமிச்சிட்டாங்க போல். அவங்க அத்தனை பேர் உள்ளே வந்துமே 2 பேர் தான் நாங்கள் முடிச்சிருக்கோம், இன்னும் 2 பேர் அப்படியே தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த குலாவல்குள்ளே தான் இருப்பாங்க, கைப்புள்ள உடச்சு முடிடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் லைட் பிளேயர் போயாச்சு. அவ்வளோதான், எப்படி அடிச்சு விட்டாச்சு இவரை, இவர் தான் நம்ம கையில் சீக்கிரம் செத்து போயிடறாப்புல. பட் இவர் தான் சரி ஒரு வேலை இவருக்கு விளையாட தெரியாதோ அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். வெளியே வந்துட்டு ப்ரொஃபைலை விசிட் பண்ணி பார்த்தா பாருங்க, வேறு லெவலில் வச்சுருந்தாப்புல. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் அவருக்கு டவர் கிடைக்காமல் இருந்திருக்கலாம், அப்படி இல்லையா சரி இதெல்லாம் என்ன மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஊட்டி இவங்களை அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா 500 மேட்ச் விளாண்டுருக்காப்புல, ஹெட்ஷாட் ரேட்டு 55 வச்சுருக்காரு, 5000 கில் அடிச்சிருக்காப்புல. 5000 கில், நானும் 200 மேட்ச் விளாண்டு 2000 கில் கூட அடிச்சிருக்க மாட்டேன் இன்ன வரைக்குமே. 5000 கில்லாம் சான்ஸே கிடையாது, அவ்வளோ நல்ல பிளேயர் தான். பட் எப்படி விளாட்றாங்கன்னு தெரியல இவங்கெல்லாம். ஒருத்தரே எல்லா மேட்சுமே எம்விபி வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமானது தான். பட் அவர் வாங்கி வேறு லெவலில் விளாண்டுருக்காப்புல. இந்த மேட்ச் எனக்கு என்னமோ தெரிஞ்சு ஒழுங்காக விளாட்ல, அவங்க டீம்மேட்லாம் வேறு லெவலில் காமிச்சாங்க. ஓகே ரைட், நம்ம மட்டும் சும்மாவா, நம்மளும் அடிப்பண்ணாக அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அவர் பெரிய டீமை ஜெயிக்கிறமோ இல்லையோ, அவங்க ஏ இவங்க யாராவது ஒரு டஃப்பும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல சும்மா தான் விளாண்டாங்க அப்படிங்கிற பேர் நமக்கு தேவையில்லை. ஏதோ பரவாயில்லப்பா நல்லா விளாண்டாங்க டஃப் கொடுத்து விளாண்டாங்க அப்படிங்கிற பேர் எனக்கு இருந்தாலே போதுமானதுன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லா மேட்சும் போய் எனக்கு ஜெயிக்கணுங்கிற ஆசையெல்லாம் கிடையாது. ஓகே ரைட், இப்போ வாங்க நம்ம கேம் பிளே பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 ரவுண்டு ஜெயிச்சிருக்கோம், போடு வேறு லெவல் லெட் ஷாட், அவ்வளோதான் அவரை முடிச்சாச்சு. முடிச்சு இவரை நம்ம எப்படி சொல்கிறதுனா எல்லாருமே தயக்கத்தில் தான் விளாட்றாங்க, என்ன ப்ரோ பண்ணுறது இங்கிட்டு வராங்க அங்கிட்டு வராங்க அடிச்சு போடுறாங்க அப்படின்னு சொல்லி தான் விளாட்றாங்க. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூட விளாடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மோட்டிவேட் கொடுத்துட்டே இருந்தோம். என்னாலே 5 ரவுண்ட் வரைக்கும் தான் விளாட முடிஞ்சிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க விளாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல. அதனால எங்கிட்டு போனாலும் நான் மேலே ப்ரொஃபைலை பார்த்துருப்பாங்க, யார் எங்கிட்ட நல்லா விளாட்றா அவனை மட்டும் நம்ம முடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. நம்ம கொஞ்சம் அதிக கில் அடிச்சிருக்கோம், நம்மளை டார்கெட் பண்ணிட்டாங்க போல. இந்த எங்கே போனாலும் சரி நம்மளை வளைச்சு வளைச்சு குத்துறாங்க எங்கள் பாரு. இது இந்த ரவுண்டுக்கு மேலே நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், எங் இவ்வளோ நேரம் நல்லா விளாண்டுருந்தேன் எப்படி விளாடு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் நோட் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் விளாண்டுருப்பேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெசர்ட்டிகில் ஒன் டேப் ட்ரை பண்ணுறேங்கிற பேரில் ஒன் டேப் அடிக்கிறேன்னு. சரி அவர் ஆஃப்லைன் அடுத்துருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா அடிச்சடிச்சு முடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு கிடந்தேன். பட் எங்கேருந்து ஹெல்மெட்டை தெரிவிக்க விட்டாங்கன்னு தெரியல, ஹெல்மெட் காணாமல் இருச்சு. அடா பாவிகளை அவரை முன்னாடி விட்டு எனக்கு ஹெல்மெட்டை காணாமல் வச்சுட்டிங்களே. சரி ஓகே ரைட், விட ஊசி குத்தி எழுந்திரிச்சிடுவோம், இவங்க ரிவியூ பண்ண 20 ஹிட் பாயிண்ட் தான் வரும், ஊசி குத்துனானா அது ஒரு 50 ஹிட் பாயிண்ட் வரும், 100 ஹிட் பாயிண்ட் வருமே சொல்லிட்டு ஊசி குத்தி எழுப்பியாச்சு. ஒரு மெடிக்கிட்டையும் சுற்றிட்டு அளவுக்கையும் போட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா குளோவல் எடுத்துடுங்க, குளோவல் எடுத்துடுங்கன்னு ரொம்ப நேரமாக கத்திட்டு கிடந்தேன். பட் குளோவல் எடுக்காத ஒரு காரணத்தினால் 2v4 வந்து2v4
அதனால விட்டு போடுவேங்க பாரு. இவர் தான்ப்பா நம்மளை அடிச்சாப்பில் என்ன அடி அடிக்கிறாங்கப்பா, என்னை நாக்கு வச்சாங்க அவ்வளோதான் போடு வேறு லெவலில் வச்சு செய்கிறாங்க. சரி ஓகே ரைட், நம்மளும் இவங்களுக்கு அமௌண்ட் போட்டிருக்கோம், அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு அமௌண்ட் போட்டாங்க. எமௌண்ட்லாம் இங்கே ஒன்றும் பெரிய பெரிய மேட்டரே கிடையாதுன்னு சொல்லியானும். சரி ஓகே வாங்க, இப்போ நம்ம கேமை பார்த்துருவோம். இப்போ பார்த்து நம்ம 9 கில், அவங்க டீம் ஹையஸ்ட்டு 6 கில் தான் அடிச்சிருக்காங்க. அதான் நம்மளை டார்கெட் எடுத்து முடிச்சுவிட்டாங்க போல். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம டீம்மேட் எடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கையிலே சுற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுனேன். பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1 கிலோ கூட அடிக்க மாட்டான் அப்படின்னு தான் நினச்சேன். பட் வேறு லெவலில் 4 பேர் இருக்கும்போது ஒருத்தர் அல்லது 2 பேர்த்த முடிக்கிறதே கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா க்ளோவால் உடச்சிட்டு இருக்கும்போதே கிராஸ் ஃபயர் ஆயிடுச்சு நம்மளுக்கு. சரி ஓகே, அவ்வளோ முடிச்சுட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 5 ரவுண்ட் நம்ம ஜெயிச்சிருக்கோம், 4 ரவுண்ட் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம ஜெயிப்புமே, நம்ம 1 ரவுண்ட் அதிகமாக இருக்கும், நமக்கு பதட்டம் கிடையாது, அவங்க தான் பதட்டமாக விளாடணும் அப்படின்னு சொல்லி 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 எப்படியோ கொண்டு வந்தாச்சு 5 ரவுண்ட் வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே 3 பேர் வந்தாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு புல்லட் அடித்தா ஆளை காணா போட ஆளாக ஒரு நாக்கு வச்சுட்டாச்சு போடுறா கைப்புள்ள ஏறி போய் ஆட்டா ஆட்டா எல்லாரும் வாங்க வாங்க வாங்கன்னு அப்படியே ஒரு சோறு போடுற மாதிரி கத்திக்கிட்டே கிடக்கிறேன். பட் யாரையுமே காணாம் பின்னாடி நம்ம டீமேட் அங்கே நாக்கணும்னு அங்கே எல்லாம் போயிட்டாங்க போல். சரி ரைட்டு, நமக்கு வேறு ஹெல்த்து கம்மியாக இருக்குது, பாட்டு அப்பாவில் அப்படியே நான் ஒரு ஹெட்டு தூக்கி விட்றலான்ட்டு தான் வெளியே வந்தேன். அவர் என்னை மாதிரி வெளியே வந்து அவர் நமக்கு தூக்கி விட்டு போயிட்டாப்ல. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, விளாடுங்க. அட அப்பா டூ சிக்ஸ் போர் வந்துருச்சு திருப்பி. சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, போடு வேறு லெவல்னாக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு டீம் அவங்க டீம் அப்படின்னு சொல்லி 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 எப்படியோ கொண்டு வந்தாச்சு. 2 பேர் நாக்கு வச்சிருக்காங்க, வேறு லெவலில் விளாண்டுருக்காங்க நம்ம டீமேட்டு. போடு அங்கே தான் இப்போ ஃபஸ்ட் ரைட் பிளேயர் நிற்கிறார், அவரை முடிச்சுடுங்கப்போ அவர் தான் அவங்க டீமுக்கு ராசி போல. அவரை நிற்க வச்சிங்கன்னா நம்ம டீமேட் தோத்துக்கிட்டே கிடக்குன்னு சொல்லிட்டு அவரை டார்கெட் பண்ணாமல் அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக விளாண்டுட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டீமேட் க்ளோவல் அழுத்தம் அப்படின்னு எதிர்பார்த்தோம், பட் க்ளோவாலே போட கிடையாது, அதனால தோற்று போயிட்டோம் சீக்கிரம். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 5-5 வந்துருச்சு. இதுக்கு மேலே 1 ரவுண்டு விடக்கூடாது, 1 ரவுண்டு விட்டாலும் தீ குளிச்சிருவேன் அந்த மாதிரி சொல்லிட்டு உள்ளே வந்துட்டுருக்கிறேன். என்னமோ நம்மளை நம்மளையே டார்கெட் பண்ணால் என்ன தான் பண்ணுறது, இங்கிட்டிருந்து ஒன்ட்டாக படிக்கிறேங்கிற அதை நம்ம நல்ல வேலை நம்ம குழு வேண்டியடியே அவர் மனுஷன் வாங்கிட்டாப்புல. சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம ஃபாஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணணும், ரிவ்யூ பண்ணிவிட்டாச்சு. ரிவ்யூ பண்ணிட்டீங்க வந்து போடு நல்ல டேமேஜ், பட் நம்ம நான் நாக்காவேன்னு பார்த்தா நம்ம டீம்மேட் அங்கங்கேயே நாக்காயிருக்காப்புல. சரி ஏதோ அவங்க நாக்கு வச்சிட்டாங்க, அவரை போய் நம்ம முடிப்பேமேன்ட்டு எதிராப்பில் ஒரு குளோவல் அல்லத்தில் ஆனோடனே அதுக்குள்ளே நம்மளை பொட்டி ஆக்கிட்டாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு பார்த்தா இவர் எங்கேயா இவர் சும்மா விளாட ஆரம்பிருந்தாப்புல படக்கணும் ஆன்லைன் வந்தாப்புல, அதுக்குள்ளே விளாட ஆரம்பிச்சுட்டாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் வீடியோ வேணால் பாஸ் பண்ணி பாருங்க. 76 லெவலில் கிட்டத்தட்ட அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 லைக்குக்கு மேலே வச்சிருந்தாப்புல. 76 லெவல் வந்து இன்னமும் ஒரு 6,000 லைக் வரைக்கும் தான் இருக்கிறேன். இந்த 6 லெவல் 18,000 லைக் எதிர்த்து அப்போ பாருங்க, லைக் போட்டு ஏற்றுற மாதிரி இருந்ததுன்னா கிளாஸ் ஸ்குவாட்ல பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ரொம்ப டேமேஜாக இருந்திருக்கும். ஏன்னா கிளாஸ் ஸ்குவாட்ல தான் லைக் போட்டு ஏற்ற முடியும், பட் கிளாஸ் ஸ்குவாட்ல தான் பயங்கரமான ப்ரொஃபைல் எல்லாரும். அதனால பார்த்தீங்கன்னா இவர் ஓனாக வாங்கின லைக்காக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, வேறு லெவல் பிளேயர் தான் சொல்லியானும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த லைக்லாம் பார்த்தா யாராலாம் லைக் படக்குன்னு தட்டி விட்ருவாங்க, அதுவும் ஒரு மெயினான காரணம் தான் சொல்லியானும். சரி ஓகே, இப்போ வாங்க நம்ம கேம் பிளே பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 6 ரவுண்ட் ஜெயிச்சிருக்காங்க, நம்ம 5 ரவுண்ட் ஜெயிச்சிருக்கோம். போடு அவ்வளோ உள்ளே வந்தாச்சு ஒழுத்துராட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் முடிச்சுட்டாங்க. போடு போடு வேறு லெவலாடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரீலோடு நல்ல வேலை, எப்படியோ இவர் அடிச்சிருமா அடிச்சிருமா அப்படின்ட்டு வேடிக்கை பார்த்துட்டே கிடந்தேன். இங்கிட்ட அங்கிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறேன், எனக்கு அந்த எப்படி 40 கிலோ ரீலோடில் இருக்கும், அதனால் நம்மளை அடிச்சுட்டு அடக்கி விட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் கைஸ். நம்ம ஃபாஸ்ட்டாக 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ், பை பை, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.